வணக்கம் ஜெய் இயற்கை கார்டன். இன்னைக்கு ஒரு சூப்பர் உரத்தை பற்றிய வீடியோ பார்க்க போகிறோம். இந்த உரத்தை போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 2 வருஷமாக அந்த சப்போட்டா செடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காய்ச்சி இருக்குது, நிறைய பூக்கள் விட்டுருக்குது, இலைகள்லாம் செழிப்பாக வந்திருக்குது. அப்பேற்பட்ட உரம், அந்த உரமானது நம்ம வில்லேஜ்லேயும் கிடைக்கும், சிட்டிலேயும் கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு உரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலுவாக கிடைக்கக்கூடியது, செலவே இல்லாதது, அது வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஓலை, இந்த ஓலை உரமானது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற குச்சியை எடுத்துகிட்டு அந்த பாக்கி கழிவுகளை வெளியில் போட்டிருப்பாங்க. அப்படி நாங்கள் எனக்கு கிடச்சது தான் இந்த உரம். இந்த உரமானது பாருங்கள் நம்ம எப்படி பயன்படுத்தலான்னு பாருங்கள். இதை எடுத்து இதோடைய கொஞ்சம் பகுதியை எடுத்து நம்ம தண்ணியில் நினச்சி வச்சு 1 வாரத்துக்கு அப்புறம் பயன்படுத்தணும். இப்போ நம்ம எடுத்து மூடி வச்சிட்றோம், ஏன்னால் பூச்சி முட்டைகள்லாம் இடும். அதனால் நம்ம வந்து 1 வாரம் கழித்து இதை எடுத்து பயன்படுத்துறதுக்காக மூடி வைக்கிறோம். இப்போ பாருங்கள் இந்த தண்ணி பார்த்திங்க 1 வாரத்துக்கு அப்புறம் என்ன கலரில் இருக்குது பாருங்கள். இதில் இருக்கிற கொஞ்சம் சத்துக்கள்லாம் அந்த தண்ணியில் வந்திருக்கும். இந்த தண்ணி வந்து மிகுந்தமும் சக்தி வாய்ந்தது, நானே எதிர்பார்க்கலை. இந்த தண்ணியை வந்து செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ண பிறகு அதோடைய செழிப்பை பார்த்தேன், எனக்கே அதிசயமாகி போச்சு. வீக்லி நானே 2 டைம்ஸ் இந்த தண்ணியை தரேன் செடிங்களுக்கு. இதை மாதிரி போ இதில் எடுத்து நம்ம ஸ்ப்ரேயரில் அடித்தோம்னா போதுமானது, அப்படியே டைரெக்டாக கொடுக்கலாம். இதில் எதையும் வாட்டர் எதுவும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. செடிகள் மேலே நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா அதோடைய பலன் பார்த்தீங்கன்னா 2-3 நாள்லேயே உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இதில் நம்ம இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செடியில் பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸில் வந்தது. சப்போட்டா செடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரைக்கும் இல்லாத காய்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிது. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வர ஆரம்பிச்சிது. செடிகளும் பார்த்திங்கன்னா நல்ல செழிப்பாக இருந்தது. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பலன் தரக்கூடிய இதுவாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த உரத்தை இந்த தண்ணியை வந்து செகண்ட் மெத்தட்லேயும் பயன்படுத்தலாம். வேர்களுக்கு நம்ம டைரெக்டாக ஊற்றலாம். ஒவ்வொரு வேர்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம செடியோடைய வேருங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் வீதம் அப்படியே கொடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் இதெல்லாமே நீங்கள் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு தான் பண்ணணும். இந்த மாதிரி கொடுக்கும்போது வேர்கள் வழியாக நம்ம செடிகளுக்கு நல்ல ஊட்டம் கிடைக்குது, செடிகள் வந்து சிறப்பாக வந்த செழிப்பாகவும் இருக்குது, நல்ல பலனை தரக்கூடியது, ரொம்ப சுலுவாக கிடைக்கக்கூடிய இந்த உரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், அப்புறம் சொல்வீங்க அதோடைய பலனை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஓலை பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் ஊற வச்ச இந்த ஓலையை எடுத்து நம்ம இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு செடிகளுக்கு உரமாக கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். ஏன்னா சின்ன சின்ன பீஸாக நம்ம கொடுக்கும்போது நம்ம போட்டுட்டு இதை நம்ம மண்ணோட மக்க வைக்கலாம். அப்படி மகும் போது நமக்கு கிடைக்கும். எப்படி இது மக்கிறதுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மாதம் ஆகும். தண்ணியில் ஊற வைக்கிறதால மினிமம் நமக்கு ஒரு 20 நாளில் இது வந்து உங்களுக்கு உரமாக கிடைக்கும். நல்ல செழிப்பான உரம், நல்ல மண்புழுக்களை பார்த்தீங்கன்னா வர வச்சு நல்ல நம்ம தோட்டத்தை வந்து செழிப்படைய செய்யும். வில்லேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓலையை மண்புழுக்களை கொட்டியது மேலே இந்த ஓலையை போட்டுட்டு நிறைய மண்புழு உரம் தயார் பண்ணுவாங்க. நாம் வந்து இந்த மாதிரி உரத்தை வந்து செடிகளுக்கு கொடுத்தோன்னு வச்சுங்க, கொஞ்சம் லாங் லைஃப் நம்ம செடிகளுக்கு கிடைக்கும். மண்புழுக்கள் எக்கச்சக்கம் பெருகும், ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தொட்டியில் மண்ணை சுற்றிலும் கொஞ்சம் கிளறி எடுத்துடணும். ஏன்னா மேலோட்டமாக போட்டிங்கன்னா மக்காது. இது ஓலை வந்து ரொம்ப கொஞ்சம் வலுவானது. அந்த ஓலையை நம்ம மக்க வைக்கணும்னா இந்த மாதிரி பண்ணோம்னா தான் நல்லா நம்ம மக்க வச்சு செடிகளுக்கு அதோடைய பலன் கிடைக்கும். இப்போ எடுத்துகிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றிலும் நம்ம போட்டோம்னா போதும். போட்டுட்டு மண்ணை நாம் மூடி விட்டணும். அப்படி விடும்போது அது பார்த்திங்கன்னா ஒரு 20 நாளில் 25 நாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மக்கி போயிடும். மக்கி அது செடியோடு சேரும் போது செடி வேர்களுக்கு அதோடைய சத்துக்கள் கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் 1 முறை பயன்படுத்தி பாருங்கள். நான் இதை ஒரு பயன்படுத்தி பார்த்து தான் இந்த வீடியோவே உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். இந்த மாதிரி அழகாக மூடி விட்டிங்கன்னா குயிக்காக அது வந்து உங்களுக்கு மண்ணோட சேர்ந்துடும். அது
வேர்களுக்கு வந்து நல்ல பலனை தரக்கூடியது. நிறைய மண்புழுக்களை உருவாக்கும். ஏன்னா மண்புழுக்களுக்கு வந்து இந்த தென்னை ஓலை உரம் வந்து ரொம்ப பிடிக்கிறது. விரும்பி சாப்பிடக்கூடியது உரம் வந்து நமக்கு குயிக்காக கிடைக்கும். இந்த பாருங்கள், இந்த சப்போட்டா மரத்தை கூட நான் பார்த்தீங்கன்னா சின்ன தொட்டியில் ரொம்ப மெலிசாக இருந்த அதோடைய கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா நல்ல தடியாக ஆயிரும், தடிமன் ஆயிருக்கு பாருங்கள். ரெண்டு கிளையாக பிரிஞ்சு போயிருக்குது. இது வரைக்கும் வந்த பூக்கள் எல்லாம் கொட்டி போயிருந்தது. ஆனால் இதை போட்டதுக்கப்புறம் பூக்கள் எல்லாமே நல்லா பிடிச்சி நல்ல சிறப்பாக இருந்திருக்குது. இந்த ஓலை உரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு பக்கத்து வீட்டில் கூட இருக்கும், ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே கூட விழுந்து கிடக்கும். ஈஸியாக நம்ம இந்த உரத்தை நம்ம சேமிக்கலாம். குச்சியோடு இருந்தால் கூட பரவாயில்ல, கட் பண்ணி நம்ம போட்டுடலாம், அப்படியே அது உரமாயிடும். இல்லைனா பார்த்தா நிறைய இடத்துல தொடப்பம் வந்து செஞ்சுன்னு இருப்பாங்க, அந்த கழிவுகளை வெளியில் போடுவாங்க. அப்பேற்பட்ட நேரத்தில் நீங்கள் வாங்கிட்டு வந்து கூட செடிகளுக்கு நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப செலவே இல்லாத, ரொம்ப சுலுவாக பயன்படுத்தக்கூடியது. ஏன்னா இதோட பலன் எனக்கு ரொம்ப கிடைச்சிது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே அறுவடை, பட் போடுறதுக்கு டைம் கிடைக்காததால் நான் வீடியோ கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இந்த உரத்தை பற்றி எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது, மக்கள் எல்லாரும் உணர்ந்துக்கணும் அப்படிங்கிற இதில் தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். இது போட்டதுக்கு பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செடியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செழிப்பு வந்திருக்குது. மாதுளை கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பூக்கள் பார்த்தா நிறைய வந்திருக்குது. எல்லா செடிகளுக்கும் நல்ல இது பயன்படக்கூடியதாக இருக்குது. பாருங்க எந்த அளவுக்கு பாருங்கள், செடி செழிப்பாக இருக்குது பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 காய்கள் வந்திருக்கு. காய்கள் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா இது முன்னாடி நான் போட்டதால் ஒரு சில காய்கள் பெருசாக, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்த காய்கள்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்குது. மாதுளை செடிகளில் கூட பாருங்கள், இது வரைக்கும் வந்து பூ எனக்கு பிடிக்கவே இல்லை, பீ கீழே விழுற வரப்பூவெல்லாம் கீழே விழுந்து போயிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மாதுளை செடியில் கூட ஒரு பூ பிடிச்சிருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. மீண்டும் ஒரு சூப்பரான அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.